இந்த ஸ்டூல் எதுக்காக இங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டச் சென்ஸ், அதுதான் லாஸ்ட்டாக இருக்குது. பட் ஃபஸ்ட்டாக நம்ம ஹீரோ சொன்ன சென்ஸ் அதுதான் டச். அது எப்படி எல்லாருக்கும் வேலை செய்யுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாய்ஸ் சைட்லேருந்து ஒருத்தர் வரப்போறீங்க, அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட யுவா தான் வரப்போகிறாரு. ஸோ யுவாவை இங்கே உட்கார வச்சுட்டு அகேன் நாங்கள் பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிடுவோம். யுவாவோட சீக்ஸில் எல்லாருமே டச் பண்ணுவோம். ஸோ எல்லாரும் டச் பண்ணிட்டு வரும்போது மீராவோட கை வந்து டச் பண்ணும்போது, ஹீரோயின் மீராவோட கை டச் பண்ணும்போது நீங்கள் டக்குனு கையை பிடிச்சிடணும். அதுதான் டாஸ்க். உங்களோட டச் எந்த அளவுக்கு வேலை செய்யுதுங்கிறத இப்போ செக் பண்ண போகிறோம். சரி யுவா வாங்க. ஃபர்ஸ்ட் யார் வர போறீங்க? எவ்வளவு பேர் வந்துருக்கு? எல்லாரும் அட் எ டைம் ஒருத்த வாங்க. அப்படி எங்க தொட்டீங்க அவர் ஹீரோயின் ஏமாத்துற அளவுக்கு? திருடி அழகூட்டித்தான் நகரும் அரளி. ஆமா, ஒரு கையை பிடிச்சிட்டீங்கன்னா அதுதான் ஃபைனல். ஓனே வெக்கும் கொரடி, ஒன்ஸ் பிடிச்சிட்டீங்கன்னா அவ்வளவுதான். ஓ வயசத்தான் தித்திப்பா தின்ன பிடிச்சாச்சு. ஓகே சூப்பர். இந்த டச் சென்ஸை பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் மீரா ஹீரோ யுவாவோட கையை பிடிச்சிருவாங்க அப்படின்னு நாங்கெல்லாம் ஆவலை எதிர்பார்க்கும் போது அவங்களும் தப்பான கையை பிடிச்சிட்டாங்க.